அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற வீராணம் ஏரியை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஏரியுடைய பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீர நாராயண ஏரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேரையே மருவி வீராண ஏரின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஏரியில இருந்து தான் நம்மளுக்கு சென்னை வரைக்கும் தண்ணி போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கொள்ளிடத்தில் இருக்கிற டேமுக்கு கூட இங்கிருந்து தான் தண்ணி போயிட்டு இருக்குது. வீராணம் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையா உருவாகின ஏரி கிடையாது. மனிதர்கள் வந்து அவங்களுடைய ஆற்றலால வெட்டின ஏரி தான் இது. இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமும் 5 கிலோமீட்டர் அளவுக்கு அகலமும் கொண்ட ஏரி தான் இது. அப்போனா பாருங்க, எவ்வளோ பெரியதா பிரம்மாண்டமான ஏரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த வீராணம் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரிவ்யூவும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீராணம் ஏரியை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, லால்பேட்டைங்கிற ஒரு ஊர் வந்து முடியுது. அந்த லால்பேட்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க. அதாவது என்னோடய பாட்டி, சின்னம்மா அவங்களாம் இருக்கிறாங்க. நாங்கள் லீவ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் லால்பேட்டைக்கு தான் வந்து வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீராணம் ஏரியை தான் நாங்கள் கடந்து போவோம். இந்த வீராணம் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலுங்கிற ஒரு ஊரில் தொடங்கி சேத்தியாத்தோப்பு அருகில் உள்ள பூதங்கடின்னு ஒரு கிராமத்தில் தான் முடிவடையுது. இதோட உதிரி நீரானது வந்து பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பில் உள்ள வெள்ளாற்றில் தான் கலக்கிறது. இதன் அருகில் உள்ள கிராமம் பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு தான், 2 கிலோமீட்டர் அருகில் உள்ளது. வீராணம் ஏரி சிதம்பரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து தொலைவில் வந்து இருக்குது. கிபி 903 முதல் 953 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை வந்து சோழர்கள் காலத்தில் வந்து வெட்டின ஏரி இது. இந்த ஏரியானது ராஜாத்திய சோழன் என்னும் இளவரசரால் வெட்டப்பட்ட ஏரியாகும். ராஜாத்திய சோழனின் தந்தையான முதலாம் பராந்தங்க சோழனின் இயற்பெயர் வீரநாராயணன். இந்த வீரநாராயணன்ங்கிற பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா வீரநாராயணன் ஏரின்னு சொல்லி இந்த ஏரிக்கு வச்சிருக்கிறாங்க. வீரநாராயணன்ங்கிற ஏரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா வீராணம் ஏரின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமும் 5 கிலோமீட்டர் அளவுக்கு அகலமும் உடைய ஏரி தான் இது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாருங்க, உங்களுக்கு வியூ பாயிண்ட்டை வந்து நான் வந்து காமிக்கிறேன். எவ்வளோ வந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இன்னும் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் சில டைமில், இப்போ வந்து கம்மியாக இருக்குது உங்களுக்கு. இந்த ஏரியுடைய மொத்த கனஅடி நீர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1445 மில்லியன் கனஅடி நீர். இந்த ஏரியுடைய மொத்த வியூ பாயிண்ட்டையும் நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். என்னோட பாட்டி வியூ ஊரான லால்பேட்டைக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வ்ளாக் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செடின்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சமாக பறிச்சுட்டு வீடியோ கவர் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீராணம் ஏரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சருக்காக விவசாயத்துக்காக நிறைய போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு இயற்கையாக ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஊர் தான் இது.
இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட அகலத்தை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நிறைய தண்ணி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது இல்லை. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீராணம் எதிர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறங்கி நின்று வேடிக்கை பாருங்கள், ரொம்பவே பார்க்குறதுக்கு இயற்கையாக அழகாக இருந்தது. வீராணம் ஏரியோட இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்குறாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் இறங்கி போய் பார்த்தீங்கன்னா இதோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபுல்லாக காமிக்கும். இந்த இடத்துலையும் நாங்கள் இறங்கி பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. நான் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வியூ பாயிண்ட்டை காட்ட முடியல. போய் நீங்களும் கண்டிப்பாக வந்து வந்தீங்கன்னா போய் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா வியூ பாயிண்ட்டோட அந்த வீராணம் ஏரியோட மொத்த தண்ணியோட கொள்ளளவு எல்லாமே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.